Hey guys, hello everyone. Welcome back to our channel. Nanangal Ritikesh. Okay, இன்னைக்கு இந்த vlogல நாம என்ன பார்க்க போறோம்னா வந்து எங்க போக போறோம்னா வந்து பாண்டிச்சேரி போக போறோம். பாண்டிச்சேரி நாம எங்கெங்கலாம் போறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய ஃபன் நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது நடந்தா வந்து அது உங்களுக்கு காட்டுறேன். சரி ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ சரி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து கடலூர் கேவி டெக்ஸில் இருக்கோம். சரி ஓகே, போகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இல்லை. நான் வந்து பேண்ட் ஷர்ட் எடுத்தே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்களே பார்த்துப்பீங்க, எங்கே போனாலும் ட்ராயர் தான் போட்டு போகிறேன். அதனால் பேண்ட்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேவி டெக்ஸ் வந்திருக்கோம். ஓகே, வந்து பர்ச்சேஸ் வந்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னும் நிறைய பை இருக்கு, அது அங்கே இருக்கு. இப்போ கார் பார்க்கிங்க்கு போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ வண்டி ஸ்ட்ரைட்டாக பாண்டிச்சேரி கிட்ட விட வேண்டியதான். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து இங்கே தான் வந்து போட் ஹவுஸ் இருக்கு. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அதுக்கு தூரத்தில் வந்து ஒரு இடம் இருக்கு. நான் அங்கே போனது இல்லை, பட் எங்கே போகிறோன்னு தெரியல. அடுத்தது வந்து சரி போகிறோம், கேஎஃப்சியில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நெட்டில் வந்து ஆர்டர் போட்டோம். சொல்லப்போனால் சாப்பிட்றது ரெண்டு பேர் தான் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் போடும்போது எல்லாத்துக்கும் போட்டோம், பட் இப்போ சாப்பிட்றது நானும் எங்கள் அண்ணனும் ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஃபுல்லாகவும் சாப்பிட முடிக்க முடியாது. இது அப்புறமேட்டு வந்து முடிச்சுட்டு பார்சல் தான் எடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. இப்போ நாங்கள் சாப்பிட்டு எங்கே வந்திருக்கோம்னா வந்து பாண்டிச்சேரி மரினா வந்திருக்கோம். அங்கேயும் நல்லாயிருக்கும், எல்லா பிளேசஸும் இருக்குன்னு நாங்கள் அதனால் அங்கே வந்திருக்கோம். இருக்குடா, அங்கே தான்டா இருக்கு தினேஷ், அதே இடத்துல தான் இருக்கு. தோ ஆ தோ அங்கே இருக்கு பாரு, அது கண்டு தெரியாத. இந்த புல் கேமுக்காக தான் இங்கே வந்தோமே. ஏன்னா லாஸ்ட் டைம் அண்ணன் பாண்டி வந்தப்போ இதில் சுற்றி வீடியோ எடுத்தாங்க. நானும் சொன்னேன் போகணுன்னு சொல்லிட்டு, சரி இந்த டைம் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோம். நான் டிக்கெட் வந்து எடுத்துட்டேன், பட் ஆனால் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன்ட்டேன். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க சுற்றுறாங்க, அங்கே இடி பற்றி நான் வந்து பயந்துட்டேன். ஐயோ, நான் சுத்தமாக போக மாட்டேன்ட்டேன். அதுவும் இல்லாமல் வர நாங்கள் இப்போ தான் கேவிஸ்லேருந்து வந்து சாப்பிட்டோம். வந்து வேறு ஸ்வீட் கார்ன் வேறு சாப்பிட்டதுனால எப்படி போடுதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும், இந்த கால் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு மசாஜ் இது இருந்துச்சு, அங்கே வந்து இதுவும் இருந்துச்சு. சரி ஓகே, இதை ட்ரை பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். 10 நிமிஷத்துக்கு வந்து 50 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 நிமிஷத்துக்கு வந்து 50 ருபீஸ் அங்கே ட்ரை பண்ணோம். பட் என்னால் வந்து காலை வைக்க இல்லை, ரொம்ப கூசிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு
பொலிக்குது பொலிக்குது நிறைய இருக்கு உப்பா. ஏய் இன்னும் போட்டுரா திம்பாங்க. ஓகே நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். அப்பா கிருன்னு சுற்றி வச்சு தலையெல்லாம் அந்த மாடலை சுற்றுனதும் நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்புறோம். இங்கேருந்து வேற எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வர வழியில் வந்து நான் அங்கே சுற்றி நான் வந்து விழுந்ததை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் பாதி நேரத்தில் கத்துனேன், ஐயோ முடியல என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கன்ற வரைக்கும் நான் கத்துனேன். நாங்கள் அப்போ போகிற வழியில் வந்து இந்த டெக்கரேஷன் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இது கடலூரில் சம்திங் ஏதோ ஒரு கோவில் தான், எனக்கு கரெக்டாக நேம் தெரியல, நாங்கள் சரியாக பார்க்கல. பட் ஆனால் அது வந்து ஃபேமஸான கோயில் அப்படி சொன்னாங்க. ஆனாலும் கூட்டமும் நல்லா உள்ள அதிகமாக தான் இருந்துச்சு. ஓகே வந்து போயிட்டு வந்து நான் சொல் போயிட்டு வந்தாச்சு, பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாச்சு. நைட்டு தான் வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காடுறேன். ஆனால் வந்து அந்த உண்மையுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லி ஆகணும், செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆனால் முடியவே முடியாது. யாரோ ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க சுற்றுனாங்க, அவங்க சுற்றின முடிச்சதுக்கப்புறம் நான் முடியவே முடியாதுன்ட்டேன். ஆனால் வந்து அண்ணன் தான் வந்து நீ போ போ அப்படின்னாங்க, டிக்கெட் வேறு எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பயந்துகிட்டே தான் போனோம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்சு, காலில் ஒரு ஸ்க்ராட்சுன்னு சொல்லிட்டு நிறையவே அடிபட்டுச்சு. பட் ஆனால் அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் ஆனால் சீரியஸாக வந்து நல்லா இருந்துச்சு. பட் உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஆனால் காட்டில் பாதி பாதி தான் வந்து, அதாவது நான் இது பண்ணதை விழுந்து விழுந்ததை மட்டும் இது பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உண்மையுமே வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் போறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதேமாதிரி பாண்டிச்சேரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நாங்கள் இன்னும் போட் ஹவுஸ் சம்திங்லாம் போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வந்து இருட்டிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போகும்போதே வந்து ஆஃப்டர்நூன் தான் இங்கேருந்து கிளம்புனதுனால வந்து எங்களால் நாங்கள் அதிகமாக சுற்றி பார்க்க முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் போனால் மறுபடியும் வந்து மரினால் இன்னும் சுற்றி பார்க்கணும். ஏன்னா அங்கே நிறைய இடம் இருந்துச்சு சொன்னாங்க, குளிக்கிற மாதிரி. அதாவது இப்போ பீச்சை தாண்டி பீச் இன்னும் நல்லா பார்க்கலாம், அங்கேயே போயிட்டு வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. உள்ளே நிறைய கேம்ஸும் இருந்துச்சு. பட் நான் அது எதுவும் பார்க்கல. நான் பார்த்தது ஃபுல்லாக ஆனால் சாஃப்ட்டுட்டு தான் இருந்தோம். சாஃப்ட்டு முடிச்சு தான் என்னால் போக முடியல. நான் கூட வாமிட்லாம் எடுத்துருவோம்னு நினச்சேன். பட் அது எடுக்கலை. ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த மசாஜ் இது போயிட்டு இது புல் கேம் விளாண்டுட்டு முடிச்சிட்டோம். பட் எதுவுமே அவ்வளோக்கு நாங்கள் சுற்றி பார்க்கல. பட் நெக்ஸ்ட் டைம் போனால் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மரினா பீச் ஃபுல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்கணும். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இதே போல் உங்களை வேறு வழி சந்திக்கிறேன். பாய், உங்கள் ரித்திகேஷ்.